இப்போல்லாம் சில பேர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. உங்கள் மனைவி விஷயத்தில் ரீசன் நீங்கள் தான். உங்களை ரொம்ப காதலிச்சு பெரியவங்க சம்மதத்தோடு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ உங்களாலேயே சூசைட் பண்ணிக்க போகிறாங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் சார். எந்த பிரச்சனைனாலுமே ஹஸ்பண்ட் இருக்கான்ற கான்ஃபிடென்ட் இருக்கும் சார். பட் ஹஸ்பண்டே ப்ராப்ளமாக இருக்கும்போது லைஃப் எப்படி சார் இருக்கும்? உங்களுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்க சார். அவங்க கிட்ட பிரச்சனைனா அவங்க கிட்டே சொல்லிருங்க. ஐயோ, அவளுக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. எல்லாம் ஆஃபீஸ் டென்ஷனால தான். ஐ அம் சாரி டி, ஐ அம் ரியலி சாரி. நீ இவ்வளோ ஃபீலாக இருப்ப நான் நினச்சி கூட பார்க்கல. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சோ மச். கிரேட் சார், அவங்க வீடியோவை பார்க்க வச்சு அவங்களே மாத்திட்டீங்களே சார். என் சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க தங்கம்மா. அவங்க எப்பயாவது சண்டை போட்டாங்கன்னா அவங்க போட்டோஸ் ஆல்பம்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் அவங்க கோபம் சண்டை எல்லாமே மறந்து போயிடும். அப்போ ரெண்டு பேருமே அன்பாக இருப்பாங்க. நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு விலகி போகிறாங்கன்னு நினைக்கும்போது அவங்க நம்ம கூட இருந்த ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டை ஞாபகப்படுத்தணுன்னா கண்டிப்பாக நம்ம கிட்ட திரும்ப வந்துடுவாங்க. எல்லாரும் லிஃப்ட் கேட்கறதும் ஃப்ரீயா போறதும் பழகி போச்சுங்க. அங்க எவனோ ஒருத்தர் லிஃப்ட் கேட்கறான், கண்டிப்பா நான் நிக்கவே மாட்டேன். அட, இவன் மனுஷன் இல்ல, திஷ்டி பொம்மை. இத எவன் வச்சிருப்பான்? வணக்கங்க, அது நான் தாங்க. நீ நின்னு லிஃப்ட் கேட்காம அதை வச்சிருக்க? அது கொஞ்ச நாளா எல்லாரும் லிஃப்ட் கேட்டு ஃப்ரீயா டிராவல் பண்றது பழக்கம் ஆயிடுச்சுன்னு இப்பெல்லாம் நிறைய பேர் வண்டியை நிறுத்ததே இல்லைங்க. அதுக்கு தான் நானா யோசிச்சு இப்படி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. முட்டா பசங்க மாதிரி நாங்க நிறுத்தணும். அது ஒண்ணும் இல்லைங்க, என் வண்டியும் என் பர்சையும் யாரோ ஒருத்தர் திருடிட்டு போயிட்டாங்க. சுத்தமா காசே இல்ல சார். சென்னை வரைக்கும் போகணும், வந்து லிஃப்ட் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். சரி ஏர். சார், தேங்க் யூ சார். ஆமா, திருடவும் பைக் பர்சலாம் திருடிட்டு போகும்போது நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? அது சரி, நீ என்னதான் பண்ற? நானும் திருடந்தாங்கா. பயப்படாதீங்க சார், இன்னைக்கு நான் லீவ்ல இருக்கேன். ஆமா சார், வாரத்துல 6 நாளைக்கு மட்டும்தான் நான் திருடுவேன். லீவ் அன்னைக்கு யார் பொருளையும் திருட மாட்டேன். சத்தியம் சார். முதல்ல நீ காரை விட்டு இறங்கு, இறங்குடா. என்னக்கா அது, நான் திருடன்னு சொல்லாமே உங்க வண்டியில வந்திருக்கலாம்ல. ஆனா உண்மையை சொல்லிட்டேன்லக்கா, தட்ஸ் மை கேரக்டர். செத்து போன எங்க பாட்டி மேல சத்தியம். உங்க பொருளுக்கு நான் கேரண்டி சார், நம்புங்க சார். சரி, வண்டி எடு. என்ன சார் சொல்றீங்க? பரவாயில்ல போ.